சென்னை அரும்பாக்கம் தனியார் வங்கிக் கொள்ளையில் கோயம்புத்தூரில் கொள்ளையர்கள் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் தனிப்படை போலீசார் கோயம்புத்தூருக்கு விரைந்திருக்கிறார்கள். ஃபெட் கோல்ட் லோன்ஸ் வங்கியில் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கில் கொள்ளையடிக்கப்பட்ட 32 கிலோ தங்கத்தில் இதுவரை 18 கிலோ தங்கம் மீட்கப்பட்டிருக்கிறது. சென்னை அரும்பாக்கம் தனியார் வங்கிக் கொள்ளையில் கோயம்புத்தூரில் கொள்ளையர்கள் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் தனிப்படை போலீசார் கோயம்புத்தூர் விரைந்துள்ளனர். தகவல்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், வணக்கம், விவரங்களை சொல்லுங்க. சென்னை அரும்பாக்கம் பெடரல் வங்கி கிளையில நடந்த இந்த கொள்ளை சம்பவம் தொடர்பாக முக்கிய கொள்ளையனான அந்த வங்கியில் பணிபுரிந்த நபரான முருகன் என்பவர் உட்பட அவருடைய கூட்டாளிகள் என 4 பேரை நேற்று கைது செய்திருந்தார்கள். அவரிடமிருந்து கொள்ளையடிக்கப்பட்ட நகைகளில் இருந்து 18 கிலோ நகைகள் எல்லாம் மீட்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து தலைமறைவாக இருந்த முருகனினுடைய கூட்டாளிகளை தனிப்படை போலீசார் வந்து தேடி வருகிறார்கள். மொத்தமாக 11 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு இந்த கொள்ளை கும்பலை வந்து தேடி வருகிறார்கள். இதுல கோவையில் வந்து இந்த கும்பல் வந்து பதுங்கி இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. முக்கியமாக ஒரு மேலும் ஒரு 3 பேர் இருப்பதாக தகவல் கிடைத்த அடிப்படையில கோவை விரைந்த தனிப்படை போலீசார் அங்கு சூர்யா என்ற நபரை, இந்த முருகனினுடைய முக்கிய கூட்டாளியான அந்த சூர்யா என்ற நபரை கைது செய்திருக்கிறார்கள். முருகன் வாக்குமூலத்திலும் கூட தனது இந்த கொள்ளையடிக்கப்பட்ட மீதி இருக்கக்கூடிய அந்த 14 கிலோ தங்க நகைகளை சூர்யாவிடம் கொடுத்து அனுப்பியதாக தான் வந்து தெரிவித்திருந்தார். அந்த நிலையில சூர்யா வந்து கைது செய்யப்பட்டிருப்பதனால மீதம் இருக்கக்கூடிய நகைகளை மீட்கும் நடவடிக்கையில தனிப்படை போலீசார் தீவிரம் காட்டி வருகின்றனர். அதே போல கோவையில் பதுங்கியிருக்கக்கூடிய இந்த நபர்கள் அங்கே யாரிடம் வந்து இந்த நகைகளை வந்து விற்றிருக்கிறார்கள் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில கோவையில ஒரு தங்க நகைகளுடைய உரிமையாளரான ஸ்ரீ வஸ்தவ் என்ற ஒரு நபரை பிடித்து போலீசார் விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள். கோவையில் ஆரஸ்புரம் காவல் நிலையத்துல அந்த நகைக்கடை உரிமையாளர் ஸ்ரீ வஸ்தவ் என்ற நபரிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. அவர்களிடம்தான் வந்து இந்த நகைகளை எல்லாம் கொடுத்து விற்பனைக்காக கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. அதன் அடிப்படையில் விசாரணை நடைபெற்று வருகிறது. எனவே நகைகளை மீட்கும் நடவடிக்கையிலும் மீதம் இருக்கக்கூடிய மேலும் 2 கொள்ளையர்களை கைது செய்யும் நடவடிக்கையிலும் காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளனர்.